ஆட்சியிலும் அதிகாரத்திலும் நம்மளை எங்க வைச்சிருக்காங்க அப்படின்றத எல்லாரும் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்க வேண்டும். சலுகைகளை நம்ம பீத்தாலும் சூழ்ச்சி பண்ணாங்க, இது அனைவருக்கும் தெரியும். செய்ய வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட கட்சிதான் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம். உருவாவதற்கு முன்பாக அகில இந்திய தேவேந்திரகுல வேளாண் முன்னேற்ற சங்கம் ஆரம்பத்தினுடைய நோக்கம் அடிமைகளாக வாழ்ந்த மக்கள் புரட்சியை செய்து கொண்டிருந்தேன். நாங்கள் அரசியலிலே பங்கு கொள்ள வேண்டும் என்பதற்காக எஸ்சி என்று ஒரு குறுகிய வட்டத்திலே எங்களை அமிழ்த்தி மாற்றார்கள் சொல்லுகின்ற லெவலிலே அசிங்கப்படுத்தி சென்றுவிட்டார்கள் அரசியல் தலைவர்கள் அக்காலத்திலே. அதன் அடிப்படையில்தான் உழைக்கின்ற சமுதாய மக்கள் எப்படியாக தாழ்த்தப்பட்டவனாக இருக்க முடியும். உருவாக்கினார்கள் சாதிக்கு சாதி, அங்கே உருவாக்கி மக்களை பிரித்தாண்டு விட்டார்கள். அதனுடைய கூட எங்களை எஸ்சி சொன்னா எப்படியா பொறுத்துக்கிட்டு இருக்க முடியும். பாத்தீங்க, ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். பழனிக்கு நான் போயிருந்தேன், 40 கிராமம் சேர்ந்து என்ன வந்து பார்த்தாங்க. ஒரு செப்பு பட்டயத்தை எங்கிட்ட கொடுத்தாங்க, நான் இப்ப வரைக்கும் வச்சிருக்கேன். செப்பு பட்டயத்தில் பார்த்தா பழனியில் இருக்கின்ற பழனி ஆண்டவர் கோயில் முதல் மரியாதை தேவேந்திரகுல வேளாளனுக்கு சொந்தமானது செப்படுதல் இருக்கு. பூர்வ குடி விவசாயிகளான, பூர்வ குடி விவசாயிகளான தேவேந்திர குல வேளாளர்களை எஸ் சி பட்டியலை விட்டு வெளியேற்று மத்திய அரசு மாநில அரசு தேவேந்திர குல வேளாளர்களின் கோரிக்கையை நிறைவேற்று கோரிக்கையை